பாட்டு சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, உடைய ஆச்சரியமான கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். திருமறையின் திவ்ய காட்சிகளிலே நாம் எப்படியாய் தேவன் முற்பிதாக்களை வழிநடத்தினார் என்று பார்த்தோம். முற்பிதாக்களில் ஒருவரான இஸ்ரவேல், அவர் எகிப்துக்கு சென்று அங்கு பழுகி பெருகி அடிமையின் தேசமாய் அவர்கள் மாறினது கண்டோம். அடிமையின் தேசமாய் இருந்த அவர்களை பார்த்து தேவன் இறங்கி அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர் வனாந்திரத்திலே தங்களுக்கு சொல்லப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார் என்று பார்த்தோம். அப்படி ஒரு பெரிய வனாந்திரத்திலே அவர்கள் பிரயாணம் செய்யும் போது அவர்களுக்கு அஷூர்டாக, அதாவது ப்ராமிஸ் பண்ணப்பட்ட எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். எகிப்திலே எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்? எகிப்திலே எந்த மாதிரியான சூழ்நிலையிலே இருந்தார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு வேலை என்று இருந்தது, வேலைக்கு கூலி என்று இருந்தது. அந்த வேலை மிகவும் கடினமான வேலையாய் இருக்கும், அந்த வேலைக்கு கூலி சொற்பமாக இருக்கும், ஆனாலும் அது அஷூர்டாக இருந்தது. அஷூர்டா என்றா அவங்க வந்து வேலையை முடித்து வீட்டிற்கு போகும்போது அவங்க கையில கொஞ்சம் நாலு காசு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் அவர்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி அவர்கள் சாப்பிட்டார்கள். இந்த மாதிரி ஒரு அடிமையின் வாழ்வு அவர்களுக்கு இருந்தது. பயங்கரமான வேதனையான அந்த உழைப்பு இருந்தது. அந்த உழைப்பின் மத்தியிலே ஊதியம் என்று அவர்களுக்கு இருந்தது. இந்த வனாந்திர பாதையிலே கடினமான உழைப்பு இல்லை, நடப்பதுதான் உழைப்பு அவர்கள் செய்ய வேண்டியது.
ஊதியமும் கிடையாது. ஊதியம் வந்து அவர் கொடுத்தால்தான் அவர்களுக்கு ஏதாவது கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. எகிப்து வாழ்க்கையிலே தேவனற்று அந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம், ஒன்றும் கடினமான விஷயம் இல்லை. ஒரு 90% தேவன் இருக்கிறார், அவர் தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், நன்மை செய்கிறார் என்று நம்புகின்ற கூட்டம், ஒரு 20 தேவன் இல்லை என்று ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கும். ஏனென்றால் அந்த சமூகம் தேவனற்று வாழுவதற்கு அதுக்கு வந்து வாய்ப்புகள் இருந்தது, வசதிகள் இருந்தது. ஆனால் நடைபாதையிலே நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், வனாந்திரத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்தி செல்வதற்கான ஒரு தைரியமாய் இதை வைத்து நடத்தி செல்லுகிறோம் என்ற உத்தரவாதம் கொடுக்கும்படியா எதுவும் யாரிடத்திலும் கிடையாது. மோசேயினிடத்திலும் கிடையாது, யாரிடத்திலையும் கிடையாது. நான் இப்போ என்னுடைய ஆய்வகம் இருக்கும் இடத்துல லசால்டோஸ் என்று ஒரு பயங்கரமான பணக்காரர்கள் வாழும் இடம் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து கடைகள் வைப்பது ரொம்ப கடினம், ரொம்ப ரொம்ப பணம் கொடுத்தால்தான் அங்கு கடை வைத்து நடத்த முடியும். இந்த இடத்திலே தன்னுடைய சிறு பிராயத்தை கழித்த ஒருவர் இப்பொழுது மிகப்பெரிய செல்வந்தனாய் இருக்கிறார். ரொம்ப இளம் வயதிலேயே செல்வத்தை சேர்த்தவர் அவர். அவருக்கு வந்து தான் இளம் வயதிலே ஓடி ஆடி நடந்த அந்த தெரு இப்பொழுது வந்து பயங்கர விலை அதிகமாகி யாருமே கடை வைத்து நடத்த முடியாத அளவிற்கு ஒரு நிலைமை வந்துச்சுட்டேன்னுட்டு அவர் என்ன செய்கிறார், தன்னிடத்தில் இருக்கிற திரளான செல்வத்தை வைத்து தான் சிறு வயதிலே இருக்கும் போது அந்த இடம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாற்ற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு ஷூ கடை வைப்பதற்கு காசு கொடுத்து உதவி செய்து அவர்களுக்கு அதை வைக்க உதவி செய்கிறார். ஒரு சின்ன காபி கடை வைப்பதற்கு உதவி செய்கிறார். இந்த மாதிரி நிறைய உதவிகளை செய்து கொண்டே இருக்கிறார். நான் நேத்து அதை கேள்விப்பட்டேன். அப்போ பணம் படைத்த ஒரு பெரிய ரொம்ப கடினமான வாழ கடினமான இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சிறு கடைகளை வைத்து எந்த தைரியத்திலே வியாபாரம் செய்கிறார்கள், அவர்கள் வியாபாரத்தின் மீது அவர்களுக்கு இல்லை அந்த நம்பிக்கை. அந்த ஒரு பெரிய பணக்காரர் கொடுக்கும் உதவியின் மீது இருக்கிறது. அதை நம்பி தங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்திலே வைத்து கடை வைத்து நடத்தலாம் என்று சொல்லி வந்து விடுகிறார்கள். மனிதர்கள் கொடுக்கும் உத்தரவாதத்தை நம்பி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கே தன்னுக்கு இருக்கும் வேலையெல்லாம் உதறிவிட்டு புறப்பட்டு வந்தவர்கள் எத்தனையோ பேர். மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் கொடுக்கும் உத்தரவாதத்தை வைத்து கொண்டு நம்பி தங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் மிக அற்புதமான காரியத்தை துறந்து விட்டு அவர்களை நம்பி ஓடி வந்தவர்கள் எத்தனையோ பேர். தேவன் தன்னை நம்ப சொல்லுகிறார், மனிதர்களுக்கு நம்புவது கடினமாயிருக்கிறது. சரி, அவர் எதுவுமே செய்யாமல் தன்னை நம்ப சொன்னாரா? இல்லை, டெமான்ஸ்ட்ரேட்டர் லாயல்டி, அதாவது ஒரு அறிவியலிலே இப்படி சொல்லுவார்கள், டேட்டா வைத்து கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொல்லுவார்கள். எதுவா இருந்தாலும் சரி, டேட்டா இருக்கிறதா, தேவன் உதவி செய்வார் என்று எதை வைத்து நம்புவது? தேவன் உதவி செய்வார் என்று அவர் உதவி செய்த காரியத்தை வைத்து நம்ப வேண்டும். அவர்கள் அடிமைகளாக இருக்கும் போது, அவர்களுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு வேலை இருக்கும் போது, அடிமைத்தனத்தின் அந்த சிறு தொகையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் இடைப்பட்டார். இடைப்பட்ட தேவன் சொன்ன சொல்லையெல்லாம் நிறைவேற்றினார்.
அவர்களை கைவிட்டு விடல. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இருந்தாலும் அவர் மாறாதவராயிருந்தார். மாறாத அவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் லாயல்டி அவரிடத்துல இருந்தது. அப்போ வனாந்திர வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு வருக்கும் போது அந்த கடலுக்கு முன்பாய் செங்கடலுக்கு முன்பாய் நிற்கும் போது இன்னொரு டெமான்ஸ்ட்ரேட் பண்றார். போகும் இடங்களெல்லாம் அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். தான் எப்படி அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், பலன் அளித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களுக்கு பசிக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ ஆனா அந்த ஜனங்களுக்கு வந்து இது சந்தோஷமான ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேவனுடைய வழி நடத்துதல் யாருக்கு சந்தோஷமாயிருக்கும்? தேவனுடைய சமீபத்தில் இருக்கிறவர்களுக்கு சந்தோஷமாயிருக்கும். ஏனென்றால் அவர் அருகாமையிலே நின்று அவரை தரிசித்துக் கொண்டிருப்பதினாலே அந்த சமூகத்தில் இருக்கிற ஆனந்த பாக்கியம் அவர்களுடைய வாழ்க்கையை வாரிக்கொண்டு போகும், அவருடைய வாழ்க்கையை மீட்டு கொண்டு போகும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அருகாமையில் இருக்கும் இல்லாத அந்த பாக்கியம் உடையவர்கள், அந்த பாக்கியத்தை இல்லாதவர்கள், தேவனுடைய வழிநடத்துதல் எவ்வளவுதான் அன்சர்டனிட்டி இருந்தாலும் அது சந்தோஷம் அடைக்கக்கூடிய ஒரு த்ரில்லிங் அனுபவம் என்று அவர்களுக்கு தெரியாது. இதைதான் நம்ம வந்து ஏன் ஜனங்களாலே நம்ப முடியவில்லை, எப்படியெல்லாம் அவரை நம்ப பண்ணும்படியாய் தேவன் அவர்களுக்கு அநேக காரியங்களை, அநேக அற்புதங்களை நடத்தி காட்டுகிறார் என்று இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த இந்த டிஸ்கஷனுக்கு ஆதாரமாக எண்ணாகமும் 11 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 22 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். எண்ணாகமும் 11 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் மாணவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். இது தேவனை வந்து அவன் சேலஞ்ச் பண்ணுகிறத பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். லீடர்ஷிப் கிரைசிஸ் வரும்போது லீடர்ஸ கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மோசேயினுடைய ப்ராப்ளம், மோசேயை வந்து அவன் ஆண்டவர் இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றான். என்ன சொல்றான்னா, இவ்வளவு கும்பலை வந்து நான் ஒருவன் வந்து இவர்களை நடத்தி கொண்டு போக வேண்டியது இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், 70 பேரை தருகிறேன், உனக்கு இருக்கும் ஆவி அவர்களுக்கு வரும் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து ஒரு லீடரா இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும். நமக்கு இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு எல்லோருக்கும் வருவதில்லை. ஏன்னா எல்லாரும் வந்து
வேலையாள் மாதிரி வருவாங்க, சில பேர் கூலியாள் மாதிரி வருவாங்க. அதை வந்து உரிமையோடு, இது நம்ம வேலை செய்கிற இடம், இந்த இடம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால்தான் நமக்கும் மற்றவர்களுக்கும் வேலை இருக்கும் என்ற உணர்வு எல்லாருக்கும் இருக்காது. அந்த உணர்வு வர வேண்டும் என்றால், நமக்கு வந்து அந்த லீடர்ஷிப்பின் ஆவி இருக்கணும். மகாத்மா காந்தி அவர் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து நாடு முழுவதும் நடத்தும் போது, ஆங்கில அரசாங்கம் காந்தியடிகளையும் காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரையும் சிறைச்சாலையிலே வைத்துட்டது, கடுங்காவல் தண்டனை. ஆனா ஒருவராலும் அந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்தவே முடியவில்லை. அப்போ அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆங்கிலேயர் பேசிக் கொண்டிருந்தார்களாம், என்ன சொல்லிக் கொண்டிருந்தாலும், யார் நடத்துகிறார்கள், யார் வந்து தலைமை ஏற்று நடத்துகிறார்கள் என்று கேட்ட போது பதில் இப்படி வந்ததாம். மகாத்மா காந்தி அவர் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறதுனால தானாக தலைவர்கள் எழும்பி விடுகிறார்கள் என்று சொல்லி. தேவன் வந்து தலைவர்கள் வேண்டுமா, அந்த தலைவர் நடத்தை என்னிடத்தில் கேள், நான் வந்து தலைவர்களை தருகிறேன். அவருக்கு வந்து நமக்கு தேவை என்ன என்று தெரியும், ஆனா நாம் அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். வெறும்ன வந்து சாதாரண காரியங்கள் மட்டுமல்ல, பெரிய காரியங்கள் கூட நாம் வேலை செய்யும் இடத்திலே தலைமைக்கு பிரச்சனை இருக்கிறதா ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். நாம் இருக்கும் ஆலயத்திலே தலைமைக்கு பிரச்சனை இருக்கிறதா ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். நாம் வாழும் இடத்திலே சரியான தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறார்களா ஆண்டவரிடத்திலே கேட்கலாம். ஏனென்றால் அவர் தலைவர்களை ஐடென்டிஃபை பண்ணுவது மட்டுமில்லாமல் அந்த தலைவர்கள் சரியாய் பிரயோஜனமாய் அவர்கள் பலன் கொடுக்கும்படியாய் அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். இது வந்து ஒரு பெரிய அற்புதம். ஒரு இப்ப வந்து ரிப்பப்ளிக்கனாகட்டும் டெமோக்ராட்ஸ், அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, நெக்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டை யாரை கொடுக்கிறது? எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த தலைவர்களை எல்லாம் பார்க்கும் போது இவங்க தான் வந்து நெக்ஸ்ட் பிரசிடெண்டா நம்ம நாமினேட் பண்ண முடியும்னு தைரியமா யாராலும் சொல்ல முடியவில்லை. தலைவர்களுக்கு பஞ்சம் இருக்கிறது, உலகம் ஃபுல்லா பஞ்சமா இருக்கு. ஆண்டவர் ஒரே நேரத்தில் 70 பேரை கொடுத்து அந்த 70 பேருக்கும் அவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார், நன்றாக ஃபங்க்ஷன் பண்ணும்படியாய். அது ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். இந்த அற்புதம் நடந்து முடிந்த உடனே அவர் சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்லு, நான் அவர்கள் அவங்க இறைச்சி கேட்டார்கள், அந்த இறைச்சியை நான் கொடுக்க போகிறேன் என்று சொன்ன உடனே இப்பதான் அற்புதத்தை பார்த்து இருக்கிறான். தேவன் அநேக மனிதர்களை ஒரே இடத்துல கூட்டி வந்து, 70 பேரை கூட்டி வந்து அவர்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அந்த லீடர்ஷிப்புக்காய் தயார் செய்து அவர் மத்தியிலே நிறுத்தி இருக்கிறார். இது ஒரு பெரிய அற்புதம். இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவன் கேட்கிறான், இவ்வளோ ஜனங்களுக்கு நீங்க வந்து இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லுங்கிறீங்களே, எத்தனை ஆடுகள் மாடுகளை அடிக்க வேண்டியது இருக்கும்னு கேட்கிறார். நீங்க வந்து மீன் கொடுத்தீங்கன்னா சமுத்திரத்துல இருக்க எல்லா மீனையும் அள்ளி கொடுக்க வேண்டியது இருக்குமே. நாம சில சமயம் ஆண்டவரை வந்து நம்முடைய அளவின்படியாய் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறோம். நம்முடைய கணக்கு, நமக்கு இருக்கிற காம்படிஷனை பார்த்து இதனால நமக்கு முடியாதுன்னு சொல்லுறோம். ஆண்டவருடைய அளவையின்படி நம்மை அளந்து பார்ப்பதில்லை. அவருக்கு வந்து எவ்வளவு முடியும் என்று நம்ம நினைக்கிறது இல்ல, நமக்கு எவ்வளவு முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தான் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சிறு வயதிலே கேள்விப்பட்ட ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது.
ஒரு சின்ன பையன் வந்து தன்னுடைய தந்தையாரோடு கடைக்கு போயிருந்தானாம். அப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு பெரிய டப்பா மாதிரி பெரிய அகன்ற வாய் இருக்கிற இதில் வந்து டாஃபிஸ் முட்டாய்களை சாக்லேட்டுகளை போட்டு வைத்திருப்பார்கள். அந்த பையன் கேட்ட உடனே அந்த சாக்லேட்டு அந்த கடைக்காரன் என்ன செய்வான், எடுத்து கொடுப்பான். அப்போ இந்த தந்தையார் என்ன செஞ்சாராம், தன்னுடைய மகனை பார்த்து அவன் சொன்னாராம், நீ இந்த மிட்டாயில எதை வேணா உன் கை நிறையிற அளவுக்கு அள்ளி எடுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாரையும் கடைக்காரனை எல்லா இதையும் திறக்க சொல்லிட்டேன், உன் கை எது நிறையுதோ அதை எடுத்துக்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையன் சின்ன பையன் சொன்னானா, அப்பா நீங்க வந்து அதை அள்ளி கொடுங்கன்னு சொன்னானோ. உடனே இவருக்கு ஒன்றும் புரியலையா, அள்ளி கொடுத்தாராம். எடுத்து பேக்கெட்ல அந்த பக்கத்து ரெண்டு பேக்கெட்லயும் போட்டுக்கிட்டானா. சந்தோஷமா வீட்டை நோக்கி போகும்போது கேட்டாராம், ஏன் நான் தான் உன்னை வந்து என்ன வேணா எடுத்துக்கன்னு சொன்னேனே, நீ ஏன் என்ன எடுத்து கொடுக்க சொல்ற அப்படின்னு கேட்டான். உடனே அந்த சின்ன பையன் சொன்னானா, அப்பா உங்களுடைய கரங்கள் பெரியதுன்னு சொன்னான். ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போன கரங்கள், நம்மளுடைய கரங்கள் சிறியது, தேவனுடைய கரங்கள் பெரியவைகள். ஆண்டவர் வந்து அவருடைய அளவின்படி அவருக்கு எவ்வளவு முடியும்ன்றத வைத்து அவர் நமக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. நமக்கு எவ்வளவு முடியும் அப்படின்றத வைத்து நமக்கு ப்ராமிஸ் பண்றதில்லை. இந்த பிரபஞ்சத்துல ஒரு நிமிஷத்துல திரளான நட்சத்திரங்களையும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் படைத்த தேவன், வெறுமையிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை வரும்படியாய் அழைத்த தேவன், அவருக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் மோசே வந்து, நீங்க என்ன இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்றீங்க அந்த மாதிரி கேட்கிறார். விசுவாசம் வந்து அற்புதங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதர்களுக்கு கூட கடினமாக இருக்கிறது பாருங்க. அற்புதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு அற்புதம் நடக்க தயாராகி கொண்டிருக்கிறது, அப்ப வந்து சந்தேகப்படுகிறான். ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வரும்போது மோசே மாத்திரம் போய் உன்னுடைய கரத்தின் கோலை, அந்த கோலை நீ நீட்டு, தேவன் வந்து பெரிய அற்புதத்தை செய்வான்னு சொல்றான். அவன் நம்பி செய்யறான். செய்யும் போது கடல் இரண்டாக பிளந்து வழி விடுகிறது. வெட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள், அதாவது ட்ரை லேண்ட் மாதிரி ஆயிடுச்சு. தேவன் ரெண்ட கடலை பிரித்து வெட்டாந்தரையிலே நடக்கும்படியாய் அவர் செய்கிறார். ஏனென்றால் அவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. எத்தனையோ நூறு வருடங்கள் கடந்து விட்டது. பேதுரு ஆண்டவரை பார்த்து நான் கடலின் மீது நடக்க சொல்லும் அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் வா அப்படின்னு சொல்றார். தேவன் வந்து நினைத்திருந்தால் அவன் வந்து இருக்கிற அந்த இடத்தின் அந்த 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 இடத்தை வந்து அந்த அந்த நீரை வந்து இரண்டாய் பிளந்து வெட்டாந்தரையில் அவன் நடந்து வர்ற மாதிரி நடந்து வர வைத்திருக்கலாம். அப்படிதான் செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே. ஆனால் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு தன்னை வெளிப்படுத்தின பிறகு தேவன் பேதுருவின் இடத்துல வேறு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? இன்னும் அட்வான்ஸ் ஆய், இன்னும் அதிகமாய் தன்னை அவன் நம்ப வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால அவர் அலைகளை வந்து என்ன செய்யல, விலகி போகும்படி செய்யல, அலைகளை குவிந்து போகும்படி செய்கிறார். அவர் கடலை விலகி அவனை நடக்கும்படியாய் செய்யல, கடலின் மீது தண்ணீரின் மீது அவன் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தேவன் அந்த மாதிரிதான், ஒரே மாதிரி நாம் அவரை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புவதில்லை. ஒவ்வொரு நாளும் இதற்கு முன்பாக நம்பினதை விட இன்னும் அதிகமாய் நாம் நம்ப வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை
வனாந்திரத்திலே அவர் நடத்தி கொண்டு வந்தபோது ஒவ்வொரு படியாய் தன்னை அதிகமாய் அவர்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி, அதிகமாய் தன்னை நம்ப வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் விசுவாசத்திலே அவர்கள் பழக வேண்டும் என்பதற்காக படிப்படியாக விசுவாசத்தின் அளவுகோலை உயர்த்தி கொண்டே போகிறார். சொன்னபடி ஆண்டவர் வந்து பாளையத்திலே காடைகளை கொண்டு வந்து போட்டார். அடுத்த வாரம் வந்து அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் ரொம்ப இன்னும் அதிகமாய் அதை நம்ம வந்து தியானிக்க வேண்டும். ரொம்ப நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து, தேவன் நாம அவரை விசுவாசிப்பதிலே நம்புவதிலே விருப்பம் கொண்டிருக்கிறார். நாம் அதை ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். பேதுரு வந்து நடந்து போனான். நடந்து போன போகும்போது ஓரளவு நடந்து போயிட்டான். திடீரென்று அலைகள் குவிந்து வரும்போது அதை பார்த்து பயந்து போய் கீழே அமிழ ஆரம்பித்து விடுகிறான். ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். மோசே இந்த மாதிரி தான் யோசிக்கிறான், எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, பட் இவங்க இத்தனை பெரிய ஜனங்கள் தொகை முக்கியமா, இதை எல்லாவற்றையும் இதுக்கு மேல இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்திலே ஒரு க்ஷணத்திலே வரும்படியாய் அழைத்த தேவன் பெரியவரா? தேவன் தான் பெரியவர். அவரால் எல்லாம் கூடும். அவருடைய கரங்கள் குறுகி போனதே இல்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சில நேரத்துல வாழ்க்கையில நம்ம மலைத்து போய் நிற்கிறோம், நம்ம இனிமே இந்த தடவை நம்மளால இந்த இதை தாண்டவே முடியாது என்று சொல்லி நினைக்கிறோம். அந்த மாதிரி நினைக்கிறது தேவனுக்கு பிரியமான காரியமா இருக்காது, தேவனுக்கு வருத்தம் கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கும். நம்ம அப்படி நினைக்க கூடாது. இத்தனை நாட்கள் நம்மை கொண்டு வந்த தேவன், எவ்வளவோ பயங்கரத்தில் இருந்தெல்லாம் என்னை விடுதலை செய்த தேவன், இந்த பிரச்சனையிலிருந்தும் இதை விட அதிகமாய் மகிமையாய் எனக்கு விடுதலை செய்வார் என்று சொல்லி நம்ம அவருக்கு அந்த விசுவாசத்திலே ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்பவுமே முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்க வேண்டும். முந்திய அற்புதத்தின் மகிமையை விட நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க போகும் அற்புதங்களின் மகிமை அதிகமாக இருக்க வேண்டும். அந்த அந்த மகிமை அந்த அற்புதத்திலே வளர்ச்சி இருக்குமானால் தான் அதை சுற்றி பார்க்கிறவங்க பார்த்து தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், அதனால தான் வந்து நீ என்ன செய்யற, எல்லாவற்றிலும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்படியா விசுவாசத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது எந்த மாதிரியான நம்பிக்கைகள் எனக்கு இருந்தது? என்னுடைய படிப்பிலே தேவன் உதவி செய்வார் என்று நம்பினேன். உதவி செய்தாரா? உதவி செய்தார். இப்போ ஒரு வேலையில இருக்கிறேன், இப்போ வேலையிலே அநேக சவால்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த மாதிரி என்னுடைய நம்பிக்கை இருக்கிற, தேவன் எல்லா காரியத்திலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நம்புகிறேனா, இல்லை பயந்து போய் இருக்கிறேனா, தூங்காமல் இருக்கிறேனா, என்னுடைய வாழ்க்கையிலே வேலை எப்ப போகுமோ, எப்படி நான் வந்து கஷ்டப்பட போகிறனோ, என் பிள்ளைகளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம, அந்த மாதிரி எல்லாம் யோசித்து பயந்து போய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இல்லாம விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறவர்களாகவும் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு நடந்து போவோம். கடல் மீது அடிக்கின்ற அலைகள் மீது நம்முடைய கால்கள் வழுவாதபடிக்கு தேவன் நம்மை நடத்தி கொள்ள போக வல்லவராய் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தண்ணீரின் மீது எங்களை நடத்தி செல்ல ஆண்டவரே நீர் வல்லவர் சுவாமி. ஆண்டவரே, தண்ணீரை நீர் பிளந்துதான் நாங்கள் நடக்க வேண்டும் என்றல்ல சுவாமி, தண்ணீரின் மேல் கூட எங்களை நடக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். வனாந்திரத்திலே காடைகளை நீர் கொண்டு வர முடியும். 70 பேர்களை உயர்த்தி அவர்களுக்கு உம்முடைய ஆவியானவரை கொடுத்து வரவேண்டிய தேவையான லீடர்ஸை கொடுக்க வல்லவும் உம்மால் கூடும் சுவாமி. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் பிரசன்னமாயிரும், இன்னும் உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென்.
ஆமென். ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். பிணிகள் நீங்கிடும் பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே. வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம் உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கட்டாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கட்டாவே.